சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் குணநலன்கள் மற்றும் காதல் வாழ்க்கை இல்லற வாழ்க்கை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாங்க. கடின உழைப்பாளியான நீங்கள் அனைவர்கிட்டையும் சகஜமாக பழகுவீங்க. எல்லார்கிட்டையுமே நல்ல உறவு முறையை வைத்திருப்பீர்கள். யாரை சந்தித்தாலும் நேசத்தோட பழகும் குணம் கொண்டவங்க நீங்கள். உணர்ச்சிகளை அழகாக வெளிப்படுத்தும் நீங்கள் உறவுகளை நன்றாக பேலன்ஸ் செய்வீங்க. உறவு முறையை பொறுத்த மட்டில் உணர்ச்சி வசப்படுவீங்க. ஆனால் லாப நஷ்டங்களை எளிதில் கணக்கு போடுவீங்க. அதனால் உங்களின் போது வாழ்க்கையில் உணர்ச்சிகள் உங்களை அடக்கி அளவிட மாட்டீங்க. எப்போதுமே ஊக்கத்தோடையும் சுறுசுறுப்போடையும் திகழ்வீங்க. எந்த வேலையாக இருந்தாலும் அதை முழு மூச்சாக செய்து முடிப்பீங்க. எந்த பிரச்சனையும் கண்டு அஞ்ச மாட்டீங்க, அதனை வெற்றி கொண்டு விடுவீங்க. ஏதாவது ஒரு வேலையை இழுத்து போட்டுக்கொண்டு செய்து முடிப்பீங்க. சோம்பேறித்தனமாக இருப்பது உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஏதாவது காரணம் கூறி ஒரு செயலை செய்யாமல் தள்ளி போடுவதும் உங்களுக்கு பிடிக்காது. உடனடியாக அதை செய்து முடித்துவிட்டு அடுத்த வேலையை இறங்கி விடுவீங்க. ஓய்வு என்ற வார்த்தையே உங்களுக்கு பெரும்பாலும் பிடிக்காது. சில நேரங்களில் பிடிவாத குணம் தலை தூக்கும். மற்றவங்க கிட்ட வேலை செய்வதை விட சொந்த பிஸ்னஸ் நடத்துவதே உங்களுக்கு பிடித்தமானது. ஏன்னா உங்களோட பிஸ்னஸ் செய்வதற்கு ஏற்றதாகும். பிஸ்னஸ் மூளை கொண்டிருக்கிறதுனால அதில் பெரும் வெற்றி அடைவீங்க. பேச்சு கலையில் கைதேர்ந்தவராக உங்களுக்கு முன்கோபம் அதிகம் இருக்குங்க. அதை தவிர்ப்பது அமைதியாக இருப்பது நலங்க. தன்னம்பிக்கை நிறைந்தவர் நீங்கள் அப்படிங்கிறதுனால எளிதிலேயே சோர்வடைய மாட்டீங்க. சொத்துக்கள் சேர்ப்பதில் வசதிகளை அனுபவிப்பதிலும் ஆர்வம் கொண்டிருப்பீங்க. அறிவியல் மற்றும் கலைத்துறைகளில் ஆர்வம் இருக்கும். உங்களோட பலகீனங்களை மறைத்து உங்களோட பெருமையை காப்பாற்றிக் கொள்வதில் கெட்டிக்காரர் நீங்கள். பின்னால் நடக்க இருப்பதை முன்பே யூகிக்கும் திறன் கொண்டவங்க நீங்கள். உங்களுக்கு யூகிக்கும் பெரும்பாலும் சரியானதாகவே இருக்குங்க. உங்களுக்கு பிடிவாத குணத்தினால சில எதிர்ப்புகளை சம்பாதிக்க நேரலாங்க. ஆனால் இந்த தடைக்கற்கள் உங்கள் வளர்ச்சி பாதைக்கான படிக்கற்களாக மாறிவிடுங்க. சமுதாயத்தில் தாழ்த்தப்பட்ட பிரிவினருக்காக பல உதவிகளை செய்வீங்க. அவங்களோட நலனுக்காக பாடுபடுவீங்க. உங்களோட 32 வயது வரை சில போராட்டங்களை சந்திப்பீங்க. அதன் பிறகு வாழ்க்கை அற்புதமாக இருக்குங்க. உங்களோட தந்தைக்கிட்ட இருந்து சிறப்பான அன்பும் பாசமும் பெறுவீங்க. அறிவியல் எப்போதுமே உங்களை ஈர்க்குங்க. அந்த துறையிலேயே உங்களோட படிப்பையும் தொடர்வீங்க. கவர்ச்சியான தோற்றம் சுதந்திர விரும்பி ஆனால் சில நேரங்களில் பொறுப்பில்லாமல் நடந்துப்பீங்க. உங்களுடைய கல்வி வருமானம் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு சாதகமான பணிகள், வாஸ்து நிபுணர், ஃபேஷன் டிசைனர், மாடல், அழகு பொருட்கள் தொடர்பான பணி, பிளாஸ்டிக் சர்ஜரி, அறுவை சிகிச்சை, புகை படக்கலை, கிராஃபிக் டிசைனிங், இசையமைப்பு இல்லைன்னா பாடல் எழுதும், தங்க நகை செய்தல், ஓவியர், கலைஞர், நாவலாசிரியர், தியேட்டர் சினிமா செட் நிர்வாகி, ஆர்டிடெக், நாடகம் சினிமா இல்லைன்னா தியேட்டர் தொடர்பான துறைகள், மருந்துகள் தொடர்பான துறைகள், விளம்பர பணிகள் இதெல்லாம். இல்லற வாழ்க்கை அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் பெற்றோர் மட்டும் உடன் பிறந்தவங்க மேல் உண்மையான பாசம் கொண்டு இருப்பீங்க. ஆனால் பணி நிமித்தமாக அவர்களை விட்டு தள்ளி இருக்கும் சூழல் ஏற்படலாம். நீங்கள் பிறந்த ஊரிலிருந்து தொலைவில் வசிப்பீங்க. உங்களுக்கு பெற்றோரை விட்டு விலகி இருக்கும் சூழல் ஏற்படலாம். குடும்ப வாழ்க்கை பொறுத்தவரையில் வாக்குவாதங்களையும் சண்டைகளையும் தவிர்க்க வேண்டும். இல்லை என்றால் உங்கள் இருவருக்குள்ளும் கருத்து வேற்றுமைகள் தோன்றக்கூடும்.